கண்மணி நீ பயப்படாத கண்மணி ஐயோ முடியல ஒண்ணுல ஒண்ணுல பயப்படாத ரொம்ப வலிக்குது சரியா இருக்கு கண்மணி கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்மணி ஒண்ணு ஆகாது பயப்படாத கண்மணி கண்மணி பாத்து பாத்து என்ன கண்மணி ஒண்ணு ஆகாது தைரியம் பண்ணிட்டு வா இதான் கண்மணி திடீர்னு வலிக்குதுன்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் எத்தனை மாசம் ஆகுது எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசமா அம்மா கவலைப்படாத ஒண்ணும் இல்ல இது சாதாரண சூட்டு வலிதாம்மா நான் செக் பண்ணி மருந்து மாத்திரை எழுதி தரேன் சரியா போய்டும் இல்ல டாக்டர் இது ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு குழந்தை இப்பவே பிறந்தா நல்லா இருக்கும் என்ன மேடம் விளையாடுறீங்களா டாக்டர் ஒரு காரணத்துக்காக தான் நான் முன்னாடியே ஆபரேட் பண்ணி குழந்தை எடுக்க சொல்றேன் உனக்கு என்ன பைத்தியமா அம்மா அது என்ன பைத்தியம்னு உங்களுக்கு சொன்னா புரியாது எனக்கு என் குழந்தை அந்த ராசாத்தி குழந்தைய விட முன்னாடி பொறுக்கணும் என் குழந்தை தான் பெரியவனா இந்த வீட்டு வாரிசா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ செய்வமா அதுக்காக நான் நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா நான் என்ன நீ வச்ச ஆளா டாக்டர் நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேண்டாம் உங்களால முடியும்னு எனக்கு தெரியும் டாக்டர் பண்ணுங்க இன்னும் வேணும்னாலும் சொல்லுங்க நான் கொடுக்கறேன் அதுக்கு இல்ல மேடம் ஏதாவது ரிஸ்க் ஆச்சுனா ஒண்ணும் ஆகாது எனக்கு என் குழந்தை மேல நம்பிக்கை இருக்கு அது நல்லபடியா இந்த பூமியில பிறந்து பொழைச்சு எழுந்து நின்னு ஜெயிச்சு காட்டும் நீங்க தைரியமா ஆபரேஷனை பண்ணுங்க டாக்டர் டாக்டர் அந்த ராசாத்திக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கண்மணியோட குழந்தை வெளியில வந்தாகணும் இது கண்டிப்பா நடந்தே ஆகணும் என்ன டாக்டர் யோசனை அத்தை சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சரிங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணிடலாம் டாக்டர் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர் நான் முன்னாடி சொன்னதுதாமா ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லிருக்கேன் அவங்க வரணும் டாக்டர் கண்மணிக்கு எப்ப ஆபரேஷன் டாக்டர் அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வரணும் டாக்டர் நாங்க மொத்த குடும்பமும் தவியா தவிச்சிட்டு இருக்கோம் டாக்டர் எங்க இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க டாக்டர் வந்துட்டு இருக்கீங்களா டாக்டர் அங்க தான் வந்துட்டு இருக்கோம் இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வந்துருவோம் யூ டோன்ட் வரி டாக்டர் பேஷண்ட் பொசிஷன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர் இல்லனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் சரிங்க டாக்டர் உடனே வந்துடுறோம்
கண்மணி ராசாத்தி ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு. ரெண்டு பேருக்குமே பொம்பளை குழந்தைங்க தான் பிறந்திருக்கு. ஆனா கண்மணி குழந்தை தான் முதல்ல பிறந்துச்சு. மங்க, கண்மணி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்கா. நம்ம போய் குழந்தைய பாக்கலாமாக்கா? டாக்டர் வந்ததும் போலாம். சரிக்கா. முதல்ல கண்மணியோட குழந்தைய பாருங்க, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. குழந்தைய இங்க பெட்ரோல் வைக்கிறோம். டாக்டர், ராசாத்தி குழந்தைய பார்க்கலாமா? இப்ப நீங்க முதல்ல அந்த குழந்தைய பாருங்க. டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பாத்துட்டு வாங்க. அதுக்குள்ள குழந்தைய க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே டாக்டர். வாங்க போலாம். பாய் இனியா. குமரா, வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்ரா. டாக்டர், நாங்க ராசாத்தி குழந்தைய பார்க்கலாமா? என்னாச்சு டாக்டர், ஏன் அமைதியா இருக்கீங்க? சாரி, எங்களால குழந்தைய காப்பாத்த முடியல. என்ன சொல்றீங்க நீங்க? டாக்டர், ஏதாவது பண்ணி என் பேத்தி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். பவர் கட் ஆன சமயத்துல ஆபரேஷன் கிரிட்டிக்கல் ஆகி நடக்க கூடாதது நடந்து போச்சு. சாரி சார். ராசாத்தி எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவான்னு தெரியலையே. கடவுளே கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? என் பொண்ணு என்ன பாவம் செஞ்சா? ராசாத்தி சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம். ராசாத்தி போய் பார்க்கலாம் வாங்க. பேத்தி கடவுளே, மாப்பிள்ளை பாருடா மாப்பிள்ள. ஏமாத்திட்டு போயிட்டாடா. இனியா, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மனச தேத்தி கூடா. மாமா, அம்மா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அத்தை,
என்ன ஆச்சு? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மாமா என்னன்னு சொல்லுங்க மாமா. மாமா என்னாச்சு சொல்லுங்க மாமா. என்னாச்சு மாமா சொல்லுங்க மாமா. என்ன மாமா அழறீங்க? என்னாச்சு? அத்தை மாமா ஏன் அழறாரு சொல்லுங்க. என்னாச்சுன்னு அத்தை மாமா ஏன் அழறாரு என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு அம்மா? அத்தை யாராவது சொல்லுங்களேன், ஏன் மாமா அழறாரு? மாமா சொல்லுங்க என்னாச்சு. ரசதி விட்டுட்டு போயிட்டாடி. மாமா அம்மா என்ன சொல்றாங்க? குழந்தை இறந்துருச்சா? இல்ல மாமா நான் நம்ப மாட்டேன். அம்மா போய் சொல்றாங்க. இல்ல மாமா நான் நம்ப மாட்டேன். நமக்கு கொடுத்து வைக்கல. பாப்பா நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா. இல்ல நான் நம்ப மாட்டேன். என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க அத்த. அத்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க அத்த. அத்த உங்ககிட்ட தான் சொல்றேன், குழந்தைய கொடுங்க. குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றல்ல, கொடுங்க அத்த. அண்ணிக்கிட்ட கொடுங்க. அவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான் மாமா. மாமா குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. மாமா குழந்தைய கொடுக்க சொல்லுங்க. கொடுங்க. செல்லு செல்லு உனக்கு ஒண்ணும் இல்லடா, சின்ன மயக்கம் தான். எழுந்துடுற என் தங்கம், நீ உயிரோட தான் இருக்கேன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்லுடா. அம்மாவை பாருடா. ஐயோ ஐயோ செல்லோல்ல, நீ எழுந்துருமா? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ எழுந்துருச்சு அம்மாவை பாருமா. அம்மாவை அடிடா. வயத்துல இருக்கிறப்போ காலால வந்து செல்ல, அதே மாதிரி அம்மாவை உதமா. அம்மாவை உத, அம்மாவை உதடா. மாமா என்ன உதைக்க சொல்லுங்க மாமா. மாமா ரசதி நீ என்ன அழுதாலும் பாப்பா திரும்பி வர மாட்டா. ரசதி திரும்பி வர மாட்டா. அத்த இல்ல அத்த, அவ என்ன விட்டுட்டு போக மாட்டா. இவ உயிர், அத்த இவ உயிரோட தான் இருக்கா. இவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, ஒண்ணும் ஆயிருக்காது. அம்மாவை போதடா, போதடா. சொன்னல்ல
சுமந்தி கைவிடாதே. கண்மணி, ராசாத்தி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு குடும்பம்னா கஷ்டம் நஷ்டம் துக்கம் சந்தோஷம் நல்லது கெட்டது இப்படி எல்லாம் கலந்துதான் இருக்கும். இந்த பெரிய குடும்பத்துல இது வரைக்கும் என்னென்னமோ நடந்திருக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. திடீர்னு சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவோம், ஏதாவது விசேஷம் வரும், ஒன்னு கூடிடுவோம். இதெல்லாம் கலந்ததுதான் குடும்பம். பாரி தம்பி, மங்க, ராசாத்தி, இனிய, உங்க எல்லார் கூடயும் நான் சந்தோஷமாவும் இருந்திருக்கேன், சண்டையும் போட்டிருக்கேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்து நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து ஒன்னா இருந்து புதுசா ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க போறோம். இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேரத்துக்கு காரணம் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ரெண்டு இளவரசிங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பேர் சுட்டு விழா. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். மரகதா, நீ இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இதே போல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே சகஜமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும், அதான் என்னோட ஆசை. என் சந்தோஷத்துக்கு காரணம் என் ரெண்டு பேத்திங்க தான். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், விழாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயரே, ஆரம்பிங்க. சரிங்கம்மா. கண்மணியோட குழந்தை பிறந்த தேதி நேரங்காலம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஷா ஷி ச இந்த எழுத்துல தான் பேர் வைக்கணும். நான் ரெண்டு பேரை எழுதி வச்சிருக்கேன், ஸ்வேதா ஸ்ரீநிதி. இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு பேரை குழந்தைக்கு வைக்கலாம். குழந்தைய தொட்டில வைங்க. குமரா, தொட்டில போடு. தொட்டில போடுப்பா. உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு? எனக்கு எந்த பேர்னாலும் ஓகே தான், அதையும் எங்க அம்மாவே சொல்லுவாங்க. கண்மணி, ஸ்வேதா நல்லா இருக்குல்ல? எனக்கும் அந்த பேர் தான்மா பிடிச்சிருக்கு. மாமா, ஸ்வேதா பேரு நல்லா இருக்குல்ல? சரி. மரகதா, ஐயர் சொன்ன ரெண்டு பேர்ல உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு சொல்லு. அத நான் குழந்தை காதுல தான் சொல்லுவேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. அடுத்ததா ராசாத்தி, இனியன், இவங்களோட குழந்தை பிறந்த தேதி நேரம் இத வச்சு ரெண்டு பேரை எழுதி வச்சிருக்கேன். பூமிகா, நர்மதா. இதிலிருந்து ஒரு பேரை நீங்க செலக்ட் பண்ணி குழந்தைக்கு பேரை வச்சு தொட்டில போடலாம். பாரி தம்பி, மங்க, சொல்லுங்க என்ன பேர் வைக்கலாம்? என்ன நீ எங்களை போய் கேட்டுட்டு,
நீங்களே நல்ல பேரா செலக்ட் பண்ணி வைங்க. ஆமாங்கா, நீங்களே ஒரு பேரை செலக்ட் பண்ணி பாப்பாக்கு வைங்க. இனியா ராசாத்தி, நீங்க சொல்லுங்க. பெரியமா, நான் மட்டும் என்ன சொல்ல போறேன், நீங்களே வைங்க. என்ன ராசாத்தி? ஆமா அத்தை, நீங்க என்ன பேர் வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். கஷ்டம், நஷ்டம், துக்கம், சந்தோஷம் எதுவா இருந்தாலும் இந்த பூமி போல பொறுமையா தாங்கிக்கணும். அதனால பூமிக்கான பேர் வைக்கிறேன். பூமிகா, 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 பூமிகா. பூமிகா, பூமிகா, பூமிகா.